உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், இல்லாட்டி இந்த காசை நீங்கள் பாதிக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் தானே உங்களை விளையாட்டு, அதில் இருந்து தான் வீடு கட்டுவீங்க, அது உங்களே கட்ட முடியாது. போனக்கிழமை அந்த காணியை எப்படி விட்டாச்சு, அதாவது தெளிப்படை ஏரியால மற்றது இன்னும் ஒரு 500 ஏக்கர் கிளிநொச்சி ஏரியால கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு அது நடவடிக்கை நடக்குது. அந்த கிளிநொச்சி காணியும் கொடுத்தால் இல்லாமல் 4300 ஏக்கர் காணி இந்த ஒரு வருஷத்தால் கவர்மெண்ட்டால் கொடுத்தாரு. இவ்வளோதான் சொல்லலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு செய்ய வேண்டிய சலுகைகள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இன்னும் சொல்லப்படுது அது என்ன எனக்கு 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 அறிவிக்க இல்லை. அப்படி நடந்தால் நல்லது, எனக்கு தெரிஞ்ச அளவில் தெரியாது. இது நடக்கிடம் இருக்குது, இல்லை தகவலை கேட்டுவிட்டா ஒரு புத்தகம் எழுதுகிறான். தகவலை பற்றி கிடைக்கவே மாட்டேன், நடந்ததை சொல்கிறேன். அவருடைய முடிவின் படியும் அது நடந்தால் தான் நடக்கும், நடக்கிறது கிடமிருக்கு. மன்னிக்கோனும் அதுக்கு நான் மறுபடி கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச அளவில் எது நடந்ததுன்னு சொன்னா அதுக்கு மறுபடி இந்த புனர்வாழ்வு பெற்று வெளியில வர்றவையில அதிகமான முழு பேருக்கும் கேன்சர் வந்து திடீர் திடீர்னா இளம் வயசுல 25-30 வயசுலயே இறக்கணும். அங்க செய்யப்பட்ட சிகிச்சையில் ஏதாவது மோசடி இருக்குமான் சந்தேகிக்கணும். வந்த போராளி அவ்வளவு வாழ்க்கை சந்தேகம் தானே, இப்போ நாங்கள் இருக்கிற வாழ்க்கையை நாங்கள் சந்தேகத்தில் தான். அதனால் அந்த புனர்வாழ்வு பெற்று வந்தால் தங்களை இருக்க முழு சிகிச்சைக்கு உட்படுத்த சொல்லி கேட்கிறோம். அதை செய்தால் நான் டாக்டர் இல்லையே, அது டாக்டரை கேட்டு என்ன காரணம் என்று பார்க்கணும். ஏன்னா இதில் ஐயா இந்த சிகிச்சை பண்ணுறதும் மற்றது புகார்களையும் எனக்கு மறுமொழி சொல்ல முடியாது. எத்தனையோ புகார்கள் இருக்கும் இந்த உலகம். 103ன்றது ஒரு பெரிய எண்ணிக்கை. நான் டாக்டர்கிட்ட போய் கேட்கணும், ஹெல்த் மினிஸ்டரில் கேட்டு ஹெல்த் மினிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கணும். செக்ரட்டரிக்கு எழுதியிருக்கிறேன், இப்போ எழுதுவோம். இப்போ கொடுத்துருக்கிற காணிகள் தான் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் காணிகள் விடுவிக்கிறதுக்கு இடம் இருக்கின்றது, அது எத்தனை ஏக்கர்னு எனக்கு சொல்ல முடியாது. இடங்கள்லாம் அடையும் இப்போ நீங்கள் வந்த குறுக்கு பாதை இப்போ பார்த்துருப்பீங்க கட்டம் அடைஞ்சு அந்த பாதையை தான் வந்த மக்களுக்கு கொடுத்தா தலை அடி என்ன மக்கள் இருக்க இன்னும் கருத்தம் தான் விசுவாசம் இருக்கும். அதில் மிச்சம் காணிகள் திருப்பி கொடுக்கலாம், அதை நான் நாளைக்கு கொழும்புக்கு போயிருக்கேன், நான் எழுதி பிரதிநிதிகளுக்கு அனுப்புகிறேன்.
சரியான லொகேஷனை கொடுத்து என்ன பர்டிகுலர் கொடுத்தா நான் பிரசிடென்ட் அனுப்புறேன். பிரசிடென்ட் உண்மையா, பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் உண்மையா இந்த பிரச்சனையை தீர்க்கத்தான் அவர் பார்க்குறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் செய்கிற ஊக்கம் சரி, அது டிஃபென்ஸ் செக்டரோட கதைக்கு முடிப்போம். நாங்கள் முதல் ரெண்டாவது இதுக்கும் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் அதை ஏற்றுக்கொள்றேன் ஐயா, அது இல்லைன்னு சொல்ல அதை ஏற்றுக்கொள்றேன். அதுக்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்கிறோம். சரி, இந்த மக்கள் நிரந்தரமே இந்த பாதையை தான் பாதிக்குவோம்.